யோ ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டால் கொஞ்ச நாளில் பணக்காரன் ஆகலாம் நீ சொன்னதை நம்பி என் மொத்தம் பணத்தையும் போட்டேன். இப்போ எல்லா காசும் போயிடுச்சியா உன்னா? சார், ஷேர் மார்க்கெட் மூலமாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம், அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம்னு வந்தோம்னா இவர் ஏதோ பணம் பறி போச்சுன்னு பயன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு இருக்கிற பணமே போதும்ப்பா. சார் 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 உட்காருங்க சார். இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன ஏது அதை பற்றின விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சார் இந்த முறையாச்சும் ஒழுங்கா அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுக்குங்க. கேட்குறேன், ஆனால் என் பணத்துக்கு சரியான பதில் வரல. அப்புறம் இருக்கு சார் இந்த ஷேர் மார்க்கெட் கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அதுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட இருக்கிறதோ வெறும் 5 லட்ச ரூபா தான், இன்னும் 5 லட்சம் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இப்படி இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தெல்லாம் வாங்குறேன். இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, 5 லட்சம் பணம், அவங்களாம் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பங்குதாரர்கள், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ். இதே கான்செப்ட் தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் நடக்குது. இப்போ ஒரு கம்பெனி ஓனர் வந்து அவரோட கம்பெனி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறார், அவர்கிட்ட 50% பணம் மட்டும்தான் இருக்குது, இன்னும் 50% பணம் தேவைப்படுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஷேராக குட்டி குட்டி ஷேராக பிரிச்சுறாரு. இப்போ அந்த ஷேர்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆகிடுவாங்க. சரி சார், இப்போ அந்த கம்பெனி ஓனருக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஸ்ட்ரைட்டாக பேங்க்ல போய் கடன் வாங்கிக்கலாம், இல்லை மக்கள்கிட்ட போய் நேரடியாக பணம் வாங்கிக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் ஷேர் மார்க்கெட்டு பங்குங்குன்னு? வேற எதுக்கு? நம்மளை மாதிரி ஏமாற ஆளுங்க கிடைச்சா அவங்க தலையில மிளகா அரைக்கிறதுக்கு தான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் சார். இப்போ அந்த கம்பெனி ஓனர் பேங்க்லேயே போய் நேரடியாக கடன் கூட வாங்கலாம். இப்போ அப்படி கடன் வாங்கி அந்த கம்பெனி டெவலப் பண்றாரு, அந்த கம்பெனி டெவலப் ஆகிறது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஆனால் இவர் அந்த பேங்க்கு வட்டி கட்டி தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளாகவும் இருக்கு. இப்போ நேரடியாக போய் மக்கள்கிட்ட வாங்கலாம், ஆனால் அவர் எப்படி எத்தனை பேர்கிட்ட போய் நேரடியாக போய் பேசி இந்த பணத்தெல்லாம் வாங்குறது? இந்த மாதிரியான சிக்கல்லாம் தீர்த்து வைக்கிறதா இந்த ஷேர் மார்க்கெட். சரி சார், இப்போ நானே ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கணும்னா எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது? தம்பி, கையில் பணத்தை வச்சுக்கிட்டு எங்கே தொலைக்கிறது, எப்படி தொலைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார், இப்போ நம்ம ஒரு காய்கறி வாங்கினா எப்படி காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோம், அந்த மாதிரி தான் சார். இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்கினா ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். இப்போது நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. இதுலேயே ஃபேமஸானது வந்து பார்த்தோன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும். இந்த இடத்துலலாம் வந்து இந்த கம்பெனியோட ஓனர்லாம் வந்து அவங்களோட ஷேரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இங்கே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன மாதிரி ஷேர் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதே மாதிரி இந்த லாகின் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இதை போட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தம்பி, இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க, இல்லைனா என்ன மாதிரி பணத்தை போட்டு. சார், இப்போதான் சொன்னீங்களே, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டுமே பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் நம்மளோட பணம் சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். நம்ம பணத்தை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டும். இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், நிறைய கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நம்ம வாங்குறோம், அந்த மாதிரியான ஷேர்லாம் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டலைஸாக ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா இதில் போய் சேவ் ஆகிடும். இதுதான் டிமேட் அக்கௌண்ட். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்துக்கினா நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ஒரு பொருளை வாங்குறோம் விற்கிறோம், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும், என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது, இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் கதையை முடிச்சு விட்றேன். எது சார், உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்த உடனே இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன ஏதுன்னு இப்படி எந்த ஒரு விஷயமே தெரியாமல் நீங்கள் பாட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனால் அந்த கம்பெனியோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் அது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அந்த கம்பெனியோட ஆப்போசிட் கம்பெனி அதோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அது ஃபியூச்சரில் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இப்படின்னு A to Z விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படிலாம் எதுவுமே தெரியாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா சூதாட்டம் ஆகிற மாதிரி தான் சார். லாபம் வந்தால் ஒரே அடியாக லாபம் வரும், அப்படின்னா நஷ்டம் வந்தால் ஒரே அடியாக நஷ்டம் வரும். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லையா, அதை பற்றி தெரிஞ்ச ஆளுகளையாச்சும் கூட வச்சுக்கணும். இப்படிலாம் பண்ணாதான் உங்களுக்கு நல்லது.